அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக வந்து அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே இந்த ரிசல்ட் வந்து எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும், இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 13 மார்க் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாருமே வந்து எப்போ வந்து ரிசல்ட் வரும் ப்ரோ அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த நம்மள இதில் வந்து சில பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, இதில் வந்து நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இன்றைக்கி வந்து திடீர்னு சட்ட மூணு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு 12 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது எந்தளவுக்கு வந்து உண்மை அப்படி வந்து தெரியல. ஸோ ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மார்க் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்களே. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து நேற்று வந்து லீவு, அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து ஒரு 12 மார்க் வந்து ஒரு மட்டும் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து அனைவரையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படி வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அது மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 13 மார்க் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த 14வது மாவட்டமாக பார்த்திங்கன்னா இந்த சென்னை, இந்த தென்காசி மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து தொடர்ந்து ஒரு 13-14 மாவட்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. திடீர்னு வந்து சட்டமன்ற வெளியே இருந்துச்சுல ஒரு 12 மாவட்டம் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படி வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு. அதனால் கூட்டுற சங்கத்து மூலமாக நம்ம வந்து டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது கூட ரிசல்ட் வந்து இன்றைக்கி சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இவ்வளோ மாவட்டம் வந்து வரதுக்கான இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் இதில் வந்து எடுத்திருக்காங்க. அதனால் 10th 12th வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா இதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டியில் வந்து 1000 மார்க் எடுத்திருந்தாலே உங்கள் நியமிச்சு வந்து இதில் வந்து வந்துடும். எல்லாருமே தகுதியானவர்களை வந்து இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருமே எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா, அந்த நேர்முக தேர்வில் வந்து நீங்கள் வந்து ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமைகள் எல்லாமே பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு மார்க்கும் கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த நேர்முக தேர்வுகளும் ஒரு மார்க் இதில் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். இதில் வந்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தது அந்த ரிசல்ட் கொடுத்தாலும் தற்காலிகமான தான் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை ப்ராப்பராக நீங்கள் வந்து முடித்தாலே அது வந்து எந்த மிஸ்டேக்கும் வந்து இருக்கக்கூடாது. அந்த மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து தவறு விட்டுருங்க. அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அந்த வேலைக்கு வந்து செலக்ட் ஆகிடுங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.